வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்மளோட பென்ட்ரைவ் உடஞ்சி போயிட்டாலோ இல்லைன்னா பிளாஸ்டிக்கில் பிளாஸ்டிக்லாம் கிழிஞ்சிட்டாலோ அதை எப்படி நம்ம சரி பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையானது ஒரே ஒரு டேட்டா கேபிள் மட்டும்தான். அதுலேயும் அந்த யூஎஸ்பி போர்ட்டில் வரது டேட்டா கேபிளில் சார்ஜிங் கேபிள் கிடையாது. சார்ஜிங் கேபிளில் ப்ளஸ் மைனஸ் 2 வயர் தான் வரும். டேட்டா கேபிளில் ப்ளஸ் மைனஸ் அப்புறம் டேட்டாஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கு 2 வயர்ஸ். நம்ம வந்து பிளாஸ்டிக்லேயோ இல்லை ஸ்டீல்லையோ கவர் பண்ணியிருக்க பென்ட்ரைவ்ஸை தான் யூஸ் பண்ணுறோம். அந்த பென்ட்ரைவ்ஸில் இருக்க பிளாஸ்டிக் கிழிஞ்சிட்டால் நம்மளோட லேப்டாப்லேயோ இல்லை ஐபேட் அது போல் பொருட்கள்லையோ பென்ட்ரைவ் கனெக்ட் ஆகாது. நம்ம முக்கியமானது எதையாச்சும் அதில் சேவ் பண்ணி வச்சுருந்துருப்போம், அதை ரெக்கவர் பண்ண முடியாமல் நம்ம அதை தூக்கி போட வேண்டிய நிலமை வந்துடும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இருந்தால் தூக்கி போட மனசு வராது, தூக்கி போடாமலே இருக்க முடியாது. அது போல் இருந்தால் தான் நம்ம பென்ட்ரைவுக்குள்ளே பழந்தால் இவ்வளோதாங்க இருக்கும் சிப்பு உள்ள. இந்த சிப்புக்குள்ளே நம்மளோட டேட்டா கேபிளில் இருக்க இந்த 4 வயர்ஸ் 4 பின் இதை நம்ம கனெக்ட் பண்ணிட்டால் நம்மளோட நம்ம அதை யூஸ் பண்ணிக்க முடியும். அது எப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிளான மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை சாதாரணமாகவே யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு உங்களுக்கு சார்ஜிங் அயனோட ஹெல்ப்பு மட்டும் தேவைப்படும், மற்றபடி வேறு எதுவும் தேவைப்படாது. இல்லை நான் இதை தூக்கி போடுறதா இல்லை நான் மறுபடியும் யூஸ் பண்ண விரும்புகிறேன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு கோட்டிங் தரணும், அதுக்கு எம்சீல் அப்படின்ற ஒரு க்ளே மெத். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சால்விங் பண்ணியாச்சு. நான் என்னோடய பென்ட்ரைவில் பாட்டு மட்டும்தான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன், மற்ற எதுவும் சேவ் பண்ணலை. அதனால் நான் உங்களுக்கு இந்த ஐபேடில் பாட்டு போட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம இதை ரீயூஸ் பண்ணுறதா இருந்தால், தூக்கி போட விருப்பம் இல்லாமல் யூஸ் பண்ண போகிறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு இப்படியே நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அதனால இதுக்கு கோட்டிங் கொடுக்கணும். அது எப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம். நீங்கள் இந்த எம்சீல் க்ளேவை நல்லா பிசைஞ்சிட்டா, பிசைஞ்ச உடனே பென்ட்ரைவ் சிப்பு அதை உள்ளே வச்சு அழுத்தி மூடிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1/2 hour கழிச்சு நம்மளோட பென் டிரைவ் ரெடி ஆகிடும். இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். பவர் ஆன். தி ப்ளூடூத் டிவைஸ் இஸ் ரெடி டு பேர். மியூசிக் மோட். Bluetooth device is ready to pair. Music mode.
Radio mode. The Bluetooth device. நீங்க இந்த கிளேக் ஆயத்துக்கு முன்னாடி உங்களோட சிம்பிள் பொறிக்கத்தா இருந்தாலும் பொறிச்சிக்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலுக்கு